நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலமாக நம்ம பாவக காரக சுகத்துவம் சூட்சுமூல தத்துவங்களை பற்றி நிறைய பேசிக் கொண்டு வருகிறோம். ஆக அந்த நிலைமையில் இன்றைக்கு ஒரு உதாரண ஜாதகம், அதாவது ரொம்ப நாளாக எழுத்துல மட்டும்தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஐபிஎஸ் சமீபத்தில் ஒரு நீதிபதியுடைய ஒரு மாண்புமிகு நீதிபதி அவர்களுடைய ஜாதகத்தை வந்து விளக்கி சொன்னேன். பத்தாம் இடத்தில் குருவும் சனியும் தொடர்பு கொண்டு அந்த குரு சனி கொஞ்சம் பங்கப்பட்டிருக்கிறனால மாநில அளவில் அவர் நீதிபதியாக இருக்கிறார். அந்த குருவும் சனியும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் ராகுகேதுக்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக கூடிய அமைப்புகளில் வந்திருப்பார் அப்படின்றத வந்து பாவக ஆதிபத்திய காரக பாவக சுகத்துவத்தன்மையோடு விளக்கி சொன்னேன். தற்போது இன்றைக்கு ஏன்னா உதாரண ஜாதகங்களோடு விளக்குவதை வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறீர்கள் மற்றும் சுலபமாக புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வர்றதுனால அடுத்த நிலையில் இப்போ வந்து நீதிபதியை ஜாதகத்தை விளக்கியதற்கு பிறகு இப்போ ஏற்கனவே இதெல்லாம் வந்து நம்ம எழுத்தில் ஜோதிடமனும் மகா அற்புதம் கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போது வீடியோக்கள்லையும் சொல்ல வேண்டியது ஒரு உங்களுடைய விருப்பத்திற்காக சொல்லுகிறேன். முக்கியமாக இதை வந்து பொது வெளியில் கூட போட்டிருக்கலாம், ஆயினும் வந்து இந்த இதை வந்து ஒரு ப்ரீமியம் வீடியோவாக போடலாம், ப்ரீமியம் வீடியோவாக சொல்கிறேன். பொது வெளியில் இந்த வேறு ஒரு தளத்தில் இது பண்ணுற இன்னொரு ஜாதகத்தை வென்றால் விளக்கி விடலாம். ஏன்னா ப்ரீமியம் வீடியோ நேயர்களுக்கு சிலருக்கு வந்து சில மனக்கசப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தெரியுது. அதாவது ப்ரீமியம் வீடியோவுக்கு மட்டும் சில விஷயங்களை சொல்ல மாட்டேன்றீங்க, யூடியூப்லேயே எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, யூடியூப்லேயே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அப்புறம் நாங்கள் மட்டும் மாதம் 300 ரூபாய் செலுத்தி எதுக்கு ப்ரீமியம் வீடியோ பார்க்கணும் அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறார். நியாயமான கமெண்ட் தான். ஒன்று ஆற்றுல காலுவீங்க இல்லைனா சேத்துல காலுவீங்க, இதை சொன்னால் கூட சந்தோஷம் கேட்க மாட்டேன்றார். இந்த உண்மையை சொல்லணும், இருந்தாலும் நம்முடைய அனுமதி இல்லாமல் அவர் எதுவும் செய்கிறதில்லை. சரி, இந்த அமைப்பில் எந்த வீடியோவை ப்ரீமியம் வீடியோவை போடணும், எந்த வீடியோவை பொது இதாக போடணுன்ற சில குழப்பங்கள் இருக்கின்றன. அந்த நேயர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். 300 ரூபாய் மாதம் செலுத்துகின்ற எங்களுக்கு தருகின்ற அதே அமைப்புகளை வந்து நீங்கள் பொது வீடியோக்கள்லையும் போடும்போது ஏன் நாங்கள் 300 ரூபாய் செலுத்தணும், பொது வீடியோவை பார்த்து விட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் அவருக்கு ஒன்று சொல்லுவேன், ப்ரீமியம் வீடியோவில் சில உயர்நிலை இதை வந்து நான் சொல்லித்தான் தரேன். இப்போ அடுத்து நடக்க போகிற ஆன்லைன் வகுப்புலாம் வந்து கூடிய சீக்கிரம் கட்டாயமே வந்து விட்டது. ஆன்லைன் வகுப்புகள் நடத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அன்பு கட்டளையாக நிறைய பேருடைய மெயில்களும் கமெண்ட்டுகளும் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஆகவே ஆன்லைன் வகுப்புகளை நான் தவிர்க்கவே முடியாத போல தெரியுது. ஐஓஎஸ்க்காக தான் அப்படி இப்படின்னு டபாச்சு பார்த்தாலும் ஆன்லைன் ஒரு பக்கம் செட்டப்புகள் பண்ணத்தான் சொல்லியிருக்கிறேன். ஆன்லைனில் சில நிலைகளில் நான் நினச்சது போர்டு வச்சு சொல்லி கொடுக்கணுன்ட்டு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஆன்லைன்லேயே சில சாஃப்ட்வேர் விஷயத்துலேயே சில செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது முழுமையானோம்னா கண்டிப்பாக ஆன்லைன் வகுப்புகள் கண்டிப்பாக இதாகும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மணி நேரம் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறதுக்கான இதை வந்து நிச்சயமாக செய்வேன். சரி, இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரீமியம் வகுப்பில் வந்து நான் உயர்நிலை விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ப்ரீமியம் வகுப்புகளில் வந்து நான் சொல்லிக்கின்ற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பொதுவான வீடியோவாக போடுறதை விட மிக மிக முக்கியமான விஷயங்கள். ஆகவே இது போன்ற ஒரு மனத்தங்கல்கள் உங்களுக்கு வர தேவையில்லை. சரி, இப்போது சென்ற முறை ஒரு நீதிபதியுடைய வீடியோவை பார்த்தோம். இப்போது ஒரு உயர்நிலை காவல்துறை அதிகாரி ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் ஒரு உயர்நிலை காவல்துறை அதிகாரி அமைப்பில் ஒரு அதை விட ஒரு நல்ல ஐஜினாலே காவல்துறையில் ஒரு இரண்டாம் நிலை டிஜிபி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஜாதகத்தை தான் நம்ம வந்து இந்த சுகத்துவ தத்துவத்திற்கு விளக்கமாக சொல்ல முடியும். அடிக்கடி வந்து செவ்வாயினுடைய சுகத்துவ பத்தை சொல்கிறேன். ஒரு டிஜிபியோட ஜாதகத்திற்கும் ஒரு காவலராக இருந்து ஏதோ ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கிறேன், காவலராக இருந்து சப் இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஓய்வு பெறக்கூடிய ஒருவருடைய ஜாதகமும் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று சொல்லப்படக்கூடும் ஏசி டிஎஸ்பியாக இருந்து ரிட்டையர்டாகிறவருடைய ஜாதகமும் காவல்துறையில் சேரும்போதே குரூப் 1 அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸராக சேர்ந்து அவர் சேரும்போதே ஏசி டிஎஸ்பியாக தான் சேருவார். ஏசி டிஎஸ்பியாக சேர்ந்து அதன் பிறகு ஏடிஜிபி டிஜிபி போன்ற நிலைகளில் ரிட்டையர்ட் ஆகக்கூடியவருடைய ஜாதகத்தையும் பார்த்தால் அதனுடைய செவ்வாயின் சுபத்துவ
சூட்சுமோட தன்மைகளில் உள்ள வித்தியாசங்களை எழுத்துக்களில் விளக்கியிருக்கிறேன். அதை வந்து இன்றைக்கு வீடியோவாக பார்க்கலாம். இப்போது நான் ஒரு உயர்நிலை ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகத்தை காட்டப்போகிறேன். அப்போ அந்த ஜாதகத்தை இங்கேயே வரும் பாருங்கள். பாருங்கள், இவர் ஒரு மிகவும் அதிகாரம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஹானஸ்டான ஒரு ஆஃபீஸர், ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறார், காவல்துறையில் இருக்கிறார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். பாருங்கள், 12/2/1962 பிறந்திருக்கிறார். 12/2/1962 பிறந்திருக்கிறார். 9:50 பிறந்த ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகம், ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகம். இப்போது ஜாதகம் திரையில் வரும். நான் இதுலேயும் சொல்லிடுறேன், கன்னி லக்னம் 5 புதன் செவ்வாய் குரு சனி கேது. 5 புதன் செவ்வாய் குரு கேது சனி. 6 சூரியன் சுக்கிரன். 9 சந்திரன். இது ராசி கட்டம், நவாம்ச கட்டம். நவாம்சத்தில் எண்கள் இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன். அதை கூட ஒரு யாரோ ஒருத்தர் கருத்து வேற்றுமையாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்னதான் தலைகீழாக சொன்னாலும் பராசர போராளியே D60 பற்றி இருக்கின்றன அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இடைச்சொல்களாக இருக்கின்றன. ஒரு கமெண்ட் படித்தேன், அது எனக்கு ஆங்கிலத்தில் வந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒருத்தர் கமெண்ட்டை கொடுத்துருந்தாரு, அது ஆங்கிலத்தில் கொடுத்து அனுப்பிச்சாங்களான்னு தெரியல. ஆங்கிலத்தில் கமெண்ட் கொடுக்குறவங்களாம் நான் திருப்பி வந்து என்னுடைய அட்மின்களுக்கிட்டே திருப்பி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறேன். அதனால் வந்து எனக்கு நேரடியாக டக்குன்னு புரியாது, நீங்கள் சில டெப்த்தான வார்த்தைகள் கொடுப்பீங்க. சரி, இப்போது நவாம்சம். கடக லக்னம், 2 கேது, 3 குரு, 4 சூரியன், 5 சுக்கிரன், 8 ராகு, 10 சந்திரன் சனி, 11 புதன் செவ்வாய். இதுதான் இவருடைய இந்த காவல்துறை உயர் அதிகாரியுடைய ஜாதகம். இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ தத்துவம், எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை 100% நிரூபிக்கிறேன். ஒரு உயர் அதிகாரியுடைய ஜாதகத்திற்கு என்ன சொல்கிறேன், அரசாங்கத்தில் ஒருத்தர் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும் அடிக்கடி சொல்கிறேன். இல்லையா, ஒரு காவல்துறை உயரதிகாரி என்னுடைய அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லுகின்றதுல வந்து சவால் விட்டே சொல்வேன். சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட தியரியை சரியாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் 100% அது உறுதியாக இருக்கும். இங்கே வந்து எந்த விதமான இதுக்கும் வந்து வித்தியாசமே இல்லை. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10 நான் ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறேன். இன்றைக்கு பொது வழியில் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 10 2011 சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கற்றைய நான் முதல் கட்டுரையை எழுதும்போது 2011 அந்த 2011 முன்னாடி, இன்றைக்கு என்ன ஆச்சு 10 ஆயிடுச்சு, இந்த சுபத்துவம் பாவக்கிரகங்களின் சூட்சுமவலு அப்படிங்கிற கட்டுரை ஒரு ஜோதிட மாத இதழில் 2011 என்னால் எழுதப்பட்டது. அந்த ஜோதிட மாத இதழ் கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் நான் அந்த 2011 அப்புறம் அந்த ஜோதிட மாத இதழில் எழுதலை. ஆக 10 ஆகிவிட்டது. அதற்கு அதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சுமவலுவை நேரடியாக இல்லை என்று சொன்னதாக என்கிட்ட வந்து எனக்கு நினைவும் இல்லை. எங்கேயும் பொது வழியில் எந்த ஜோதிடரும் மறுத்து பேசவில்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஞானம் உள்ள துறை. நீ என்ன பெரியாளா, நீ என்ன பெரிய இவரா, நீ சொல்றதுதான் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எதிர்விவாதம் செய்யக்கூடிய சற்று பொறாமைகள் கலந்த இந்த ஒரு துறையில் வந்து எல்லோரும் அந்த ஞானமல்ல ஒரு ஜோதிடர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவருடைய வாழ்நாள் போதாது, பின்னாடி தான் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். இது வந்து எல்லாருக்குமே சென்ற நூற்றாண்டுகள்லேயும் நடந்திருக்கு. அதனால் வந்து இதை வந்து உண்மை அப்படின்றத அறிகிறது என்னுடைய ஃபாலோயர்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில் தான் சில விளக்கங்களை கொடுக்கிறேன். அந்த அமைப்பில் 2011 நான் சொன்ன அந்த பாவக்கிரகங்களின் சூட்சுமொழி தேரியிலேயே சிம்மம் சிம்மாதிபதி வலுவை பற்றியும் பாவக்கிரகங்கள் எத்தனை நிலைமையில் இருக்கிறத பற்றியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஆகவே எவர் ஒருவருக்கு இந்த சுபத்துவ சூட்சுமூல தத்துவத்தின்படி சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள், அதனை அடுத்து 3 துணை கிரகமாக எவர் வருவார் அப்படிங்கிறத பொறுத்து அவர் வந்து உயர்நிலையில் இருப்பார்னு சொல்லியிருக்கிறேன். காவல்துறைக்குன்னு வந்துட்டாலே வந்து உங்களுக்கு செவ்வாய் வலுத்திருக்கணும். செவ்வாய் வலுத்து ராசி இலக்கணத்திற்கு 10 இடங்களோ அல்லது அதிகமான சுபத்துவ அமைப்புலையோ சுற்றுமூல அமைப்புலையோ இருக்கும் பொழுது ஒருவர் வந்து உயர்நிலை காவல்துறை அதிகாரி ஆவார். தற்போது ஜாதகத்தில் தெரிகிற வந்து மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ்
இந்திய ஆட்சி பணியாளர் ஐபிஎஸ் ஆபிசர் அவருடைய ஜாதகத்தில் நான் சொன்னதை போலவே நல்லா பாருங்க. சந்திரன் வளர்வரை சந்திரனாகி, வளர்வரை சந்திரனாகி அஷ்டமி நவமி திதியில், அடிக்கடி சொன்னேன் இல்லையா, அஷ்டமி நவமி திதியில பிறந்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள். மிக மிக முக்கியமாக இந்த ஜாதகத்தில், இந்த இப்போது நான் தருகின்ற ஜாதகத்தில் ரொம்ப இதாக சொல்லப்போனால், சூரியன் அப்போதுதான் மாறி இருக்கிறார். ஜீரோ டிகிரியில் அப்போது தான் உள்ளே போயிருக்கிறார், மாசி மாதத்திற்கு உள்ளே போயிருக்கிறார். ஜீரோ டிகிரியில் இருக்கின்ற சூரியன் சுக்கிரனுக்கு சுக்கிரனை 4 டிகிரியில் அஸ்தமனம் செய்திருக்கிறார். குருவையும் 4 டிகிரியில் அஸ்தமனம், 8 டிகிரியில், ஆமாம், அந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4. ஜீரோ டிகிரியில் இருக்கின்ற சூரியன் ஒரு கலை தான் உள்ளே வந்திருக்கிறார். சூரியன் சந்திரனுக்கெல்லாம் அந்த ஜீரோ டிகிரிலாம் பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் வந்து எந்தெந்த கிரகங்களுக்கு பார்க்கணுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், சூரியன் 30 நாட்களில் மாறுற கிரகம், சந்திரன் 2.5 நாளில் மாறுற கிரகம். எந்த இடத்துல வந்து 0 டிகிரின்றது வேலை செய்யும், எந்த இடத்துல, இப்போ சனியை வந்து 0 டிகிரியில் பார்த்தே ஆகணும், அதனை அடுத்து ராகு கேதுக்கெல்லாம் 0 டிகிரியில் பார்த்தே ஆகணும், அதனை அடுத்து குரு, ஏன்னா இதெல்லாம் வருஷ கிரகங்கள். 0 டிகிரியிலேயே குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்ற கிரகங்கள். 0 டிகிரியில் இருக்க அதிவேகமாக போகின்ற சந்திரன், அதனை அடுத்து அதிவேகமாக போகக்கூடிய புதன் சுக்கிரன் சூரியன், இது போன்ற ஜாதகங்கள்லாம் 1 டிகிரியை 1 நாளில் கடந்துடும், 1 டிகிரியை 20 மணி நேரத்தில் கடந்துடும், 1 டிகிரியை 18 மணி நேரம் 16 மணி நேரத்தில் கடந்துடுற கிரகங்களுக்கெல்லாம் வந்து 0 டிகிரிக்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை வந்து உயர்நிலை வகுப்புகளில் ஒரு இதில் சொல்லித்தரும்போது சொல்லித்தரேன். சரி, இந்த அமைப்பில் 0 டிகிரியில் இருக்கிறார், ராசி சந்தியில் தான் இருக்கிறார். ஆயினும் அந்த பக்கம் 4 டிகிரியில் சுக்கிரனை அஸ்தகம் பஞ்சு அஸ்தகம் செய்து, இந்த பக்கம் 4 டிகிரியில் குருவை அஸ்தகம் செய்து அஸ்தகம் செய்து சூரியன் அதிக சுபத்துவமாக சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய சிம்மத்தை தானே பார்க்கிறார். இதுதாங்க அரசு அதிகாரிக்கான அமைப்பு. ஒரு உயர்நிலை அதிகாரி, அதிகாரம் பொருந்திய ஒருவனாக இருக்கணும்னா, இங்கே 6, 8, 6 மறைஞ்சாரு, 8 மறைஞ்சாரு, 12 மறைஞ்சாருலாம் நான் சொல்றதே இல்லை. சுபத்துவ அமைப்புகள் எப்போது வரும்போது அங்கே 6, 8, 12 பார்க்காதீர்கள்னா அடிக்கடி சொல்றேன் இல்லையா. மேம்போக்காக பார்த்தோமானால் பாரம்பரிய ஜோதிடத்தின் விதியில ஒரு ஜோதிடர் என்ன சொல்லிடுவாரு, 6 சூரியன் மறைந்து விட்டார், இதுவருக்கு அரசு வேலை இல்லை அப்படின்றதான் காலம் காலமாக நமக்கு போதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு விதி. 6 சூரியன் மறைந்து விட்டார், அவருக்கு 8 சூரியன் மறைஞ்சிட்டார், 12 சூரியன் மறைஞ்சிட்டார், அதனால அவருக்கு அரசு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் வரும். ஆனால் இங்கே நான் சொல்லுகின்ற சுபத்துவ விதியின் அமைப்பில் சூரியன் சுக்கிரனையும் குருவையும் அஸ்தகங்கம் செய்து அதிக சுபத்துவமாகி தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற மாசி மாதத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும், சூரியனுக்கும் அந்த தொழில் அதிக சுபத்துவ கிரகத்துடைய அமைப்புகள் வந்துருச்சா, ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் இவர் காவல்துறையில் அரசு அதிகாரத்தில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். இதுதான் வந்து அந்த பரிபூர்ணமாக நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்கின்ற ஒரு அமைப்பு. அதனை அடுத்து அரசாங்கம் அப்படின்னு வந்துட்டாலே எந்த துறை எப்படி அதுன்றத வந்தோம்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு அரசு அதிகாரிக்கு முதன்மையாக இருக்க வேண்டிய உயர்நிலை அதிகாரிக்கு, உயர்நிலை அதிகாரிக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவருக்கு முதன்மையாக இருக்க வேண்டிய கிரகம் சூரியன். அவர் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும், சிம்மமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த நிலைமை பளிச்சுன்னு அப்படியே பட்ட அமைப்புகளில் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி அடுத்து காவல்துறை உயர் அதிகாரிக்கு என்ன அமைப்பு, செவ்வாய் வளர்த்திருக்க வேண்டும். செவ்வாய் இங்கே உச்சமாகி சனியுடன் சேர்ந்திருக்கிறார், பாவத்துவம் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார், சூட்சமவரும் ராகுவோட சேர்ந்திருந்தாருன்னா இங்கே செவ்வாய் கிடையாது. ஆக இதனை மீறுகின்ற ஒரு அமைப்பாக குருவின் இணைவோடு இருக்கிறார். எந்த நிலையிலும் குரு வந்து சுபத்துவ கிரகம் தான், அவர் அஸ்தாங்க ஆயிட்டாரு, கரெக்ட் தான். அவர் வந்து நீச்சமாக இருக்கிறார், கரெக்ட் தான். ஆனால் அவர் நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். எந்த நிலையிலும் குரு என்பவர் ஒரு குரு சுக்கரன் போன்றவர்கள் அங்கே ஒரு சுபத்துவ அமைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் தான். அந்த இருக்கின்ற பாவகத்திற்கு சேருகின்ற கிரகங்களுக்கு மிக சுபத்துவ அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் குருவும் சுக்கிரனும்ன்றது தெளிவான ஒரு அமைப்பு சுபத்துவ பாவத்துவ அமைப்பில். ஆக இங்கே செவ்வாய் இந்த ஜாதகத்தில் அதிகமாக சுபத்துவமாகி சுக்கிரனோடு இணைந்து சூட்சும வலுவோடும் இருக்கின்ற ஒரு அமைப்பில் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார். உச்சனாக இருந்து அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் புதனோடு இணைந்திருக்கிறார், லக்னாதிபதியோடு இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பு செவ்வாயும் ஸ்தானபலம் வலுவாக இருக்கிறது. சுக்கரனோடு செவ்வாய் உச்சநிலையில் இருக்கிறார். குருவோடு சேர்ந்ததுனால அவருடைய உச்சநிலை கட்டுப்படுத்தப்படுகிறது.
கேதுவோடு சேர்ந்திருக்கிறார், சூட்சுமாவோட இருக்கிறார். இதுதான் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த லக்னத்தின் அட்டமாதிபதி அதெல்லாம் வேண்டாம். சுபத்துவ தத்துவத்திற்கு முன்னாடி 6, 8, 12 செல்லாதுன்னு சொல்லிட்டேன். சில நிலைகளில் லக்னத்தையே மறந்துருங்கன்னு சொல்லிடுறேனே. சரி, இங்கே அடிக்கடி இப்போதைக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு விஷயம். நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்ட்டு. இந்த காவல்துறை அதிகாரியுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறார். அதை வந்து எப்படி பொருத்தி பார்க்கணும்னு இப்போ உணர்கிறேன் அப்படின்னா, இதை பிற்பாடு ஒரு இதில் பெரிய அமைப்பாக ஒரு ஆய்வு கட்டுரையாகவே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதை எப்படி பார்க்கணும்னா, சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற சில நிலைகள்ல நவாம்சத்தின் நிலையே இறுதினு சொல்லப்பட்டாலும் ஆட்சி உச்ச நிலைகளில் சரியாக வர்றதில்லை. ராசி கட்டமே அனைத்து நிலைமையும் சொல்லப்பட்டு சுப பாப வர்க்கம் கணக்குகளை மட்டும்தான் நவாம்சத்தில் பார்க்கணுன்றது நம்முடைய மூல நூல்களில் வலியுறுத்தப்படுகிறது. நம்ம மூல நூல்களே நிறைய இடைச்சொல்கள் இருக்கின்றன, நிறைய இடைச்சொல்கள் இருக்கு. சாய்ந்தா சாய்கிற செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஜோதிடத்தை பார்க்க தேவையில்லை. ஒரு அனுபவம் பரம்பொருளின் கருணையினால் தினசரி நிறைய ஜாதகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவனாக, அந்த வாய்ப்பு உள்ளவனாக இருக்கிறேன். அந்த வாய்ப்பு உள்ளவனாக இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரிகிறது. எனக்கு தெரிகின்ற விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியாக வேண்டும் என்ற பொறுப்பு உணர்வோடு தான் சில விஷயங்களை நான் சொல்கிறேனே தவிர, வேற நான் தான் வந்து ஜோதிடத்துடைய பிதாமகர் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லலை. நான் பார்க்கின்ற ஜாதகங்களில் இருக்கின்ற விஷயங்கள் இவை. இவை வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் ஆய்வு செய்த சில விஷயங்கள். இதை வந்து ஆரம்பமாக வைத்துக்கொண்டு என்னுடைய கருத்தை மறுப்பவர் என்றைக்குன்னு ஒரு நாள் என்னோட பின்னாடி நாள்களில் கூட வரலாம். ஆகவே முன்னால் போனவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணுன்றது ஜோதிடத்தில் கிடையாது. எல்லா விஷயமும் அப்டேட் பண்ணுறதுன்றது மாதிரி தான் நான் வந்து நவாம்சத்தில் அந்த பார்வை இல்லைன்றதை மிக தெளிவாக சொன்னேன். யாரோ ஒருத்தர் கூட பிவி ராமன் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த இது வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னார். உறுதியாக சொல்லுகிறேன், ராசி கட்டத்தை தவிர வேறு எந்த இடத்துலையும் பார்வையே இல்லை. அப்படி பார்வைன்னு வந்துட்டால் அத்தனை சக்கரத்திலேயே எல்லா கிரகமும் குரு எல்லா கட்டத்தையும் பார்க்குறான்னு வந்துடும். ராசி கட்டம் என்பது தான் உயிருள்ள சக்கரம், நவாம்ச கட்டம் என்பது நிழல், உயிரின் நிழல், உடம்பு தான். அதனால் பார்வை இல்லைன்றது உண்மை. அது நான் சொல்லுகின்ற அந்த கருத்து பின்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போலவே நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் இது வருது. இந்த அதிகாரியின் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் நீச்சம் என்று வரும் சூரியன். ஆயின் அவரை நீச்சம் என்று எடுக்காமல் சுப வர்க்கமாக, யாருடைய வீட்டில் இருக்கிறார், சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், அதுவும் சுப வர்க்கம். இல்லைன்னா ஒரு உயர்நிலை அதிகாரியாக ஆக முடியாது. ஒரு காவல்துறையில் உயர்நிலை அதிகாரின்றது ஒரு 20-30 பேர் தான் இருக்கிறாங்க. 100,000 காவலர்களுக்கு ஒரு 20-30 பேர் தான் வந்து உயர்நிலையில் இருப்பவர்கள். கீழ் அடுக்குகளில் ஒரு 100 பேர் வருவாங்க. காவலர்கள் 100,000 பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தலைமை அமைப்புகளில் வந்து 100 பேருக்குள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க கண்டிப்பாக முடிந்து விடுவார்கள். அந்த நிலையில் இருக்கின்ற ஒரு அதிகாரி 100,000 பேரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு அல்லது ஒரு 40,000 பேருக்கு இவர் தலைமை பொறுப்பில் இருப்பார். ஆகவே இந்த மாதிரியான தலைமை பொறுப்பு அமைப்புகளுக்கு சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். அங்கே அம்சத்தில் நீச்சம்னு எடுத்தோம்னா சரியாக வருவதில்லை. அம்சத்தில் அவர் சுவருடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கு. ஏகப்பட்ட ஜாதகங்கள் வைத்திருக்கிறேன். பின்னாடி இந்த அம்சத்தில் ஆட்சி உச்சம், அதற்காக தான் இன்னும் வந்து இன்னும் சில கருத்துக்கள் சேரட்டும்னு பொறுத்திருக்கிறேன். அம்சத்தில் நீச்ச உச்சம் இருக்குதான்றது ஒரு ஆய்வுக்குரியது தான். ஒரு டிஸ்கஸே பின்னாடியே விவரம் தெரிந்த மத்தியில் வச்சுக்கிட்டு வேணா அதை பற்றி சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த நிலைமையை மட்டும் பார்ப்போம். நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ விதிகள் இந்த உயர்நிலை அதிகாரியின் ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பில் வந்து பொருந்தி இருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடாக காட்டுகின்ற ஒரு ஜாதகம். ஆக அம்சத்தையும் போட்டிருக்கிறோம், ராசி கட்டத்தையும் போட்டிருக்கிறோம். நான் சொல்லுகின்ற அமைப்பில் ஒருவர் வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவம் அனைத்து அமைப்புகளும் பொருந்தி வருகின்ற நிலைமையில் லக்னாதிபதியும் வலுத்திருந்தார். லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இங்கே 5வது இடத்தில் லக்னாதிபதி இருக்கிறார். அவரும் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். தன்னுடைய நண்பரும் எதிரியும் 2 பேர் கூட இருக்கிறார். அம்சத்தில் அவரும் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறார். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கரன் குருவின் வீடுகளில் இருக்கிறதா அந்த சுப வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய மிக மிக உயர்வான ஒரு நிலை அமைப்புகள். லக்னாதிபதியும் அம்சத்தில் சுப வர்க்கம் ஏறி இங்கே திரிகோணத்தில் அமர்ந்து சுக்கரனுக்கு 6வது இடம் மறைவு ஸ்தானம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். சுக்கரன் 6வது இடத்தில் இருக்கிறார். அவர் மறையவில்லை, ஆனால் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார். சூரியன் அதிகமாக சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். வாழ்நாள் முழுக்க அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14 வயது வரைக்கும் செவ்வாதசம் முடிஞ்சு போச்சு. செவ்வாதசம் வரக்கூடாது. எத்தனை சுபத்துவமாக ஒரு கிரகம் இருந்தாலும் அதனுடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அட்டமாதிபத்தியோட தசை வரக்கூடாது. 14 வயசுலேயே அவருக்கு அந்த தசை முடிந்து போய்விட்டது. 14 வயதுலேருந்து அவருக்கு 32 வயது வரைக்குமே ராகு தசை, அந்த ராகு அருமையான ஒரு அமைப்பில் செவ்வாயின் அந்தரங்கள், செவ்வாயின் புக்திகள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் இந்த ராகு அவருக்கு கெடுதல்களை செஞ்சிருப்பார், தடங்கல்களை கொடுத்துருப்பார். இந்த ராகு
உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய 14 வயசுல வந்து அவருக்கு காவல்துறை உயரதிகாரி ஆவதற்கான அத்தனை அமைப்புகளும் நடக்க ஆரம்பித்து விட்டன. 14 வயசுலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். அது அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற அமைப்பின்படியும் அவர் 14 வயசுலேருந்து அவருக்கு காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும் என்ற உத்வேகம், படிக்க வேண்டும் என்ற உத்வேகம். காவல்துறை அதிகாரி ஆகணும்னா படிக்கணும் இல்லையா, கருத்தை ஊன்றி படிக்க வேண்டும். படிக்கின்ற அத்தனை நபர்களும் ஆகிவிடுவதில்லையே. இப்போ அதற்கான தகுதியை யார் கொடுக்கிறார்? கடகராக தருகிறார். வளர்புரை சந்திரனாகி உச்சமான நிலையில இருக்கின்ற உச்சனின் வீட்டில் இருக்கின்ற, நான் அடிக்கடி சொல்வதை போல ராகு உச்சனுடைய வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பில் உச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகு செவ்வாயின் பார்வையை பெற்ற ராகு, செவ்வாய் சனி குரு லக்னாதிபதி புதன் ஆகியோரின் 4 பேரின் பார்வையை வாங்கிய ராகு அவரை 30 வயதுக்குள் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வருகின்ற அத்தனை வேலைகளையும் செய்வார். கடகராகு 11 இடத்துல, இந்த இடத்துல தான் நீங்க 3, 6, 10, 11 எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஆயினும் அவருடைய செவ்வாய் புக்தி, செவ்வாய் யந்திரங்கள்ல அவருக்கு கடும்பலன்கள் தான் நடந்திருக்கும். ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் செவ்வாய், அவருடைய சுபத்துவ தன்மையை இங்கே கொண்டு வந்து பொருத்தி பார்க்க கூடாது. ஆக உச்சனுடைய வீட்டில் 4 சுபகிரகங்கள், 4 கிரகங்களின் பார்வையை வாங்கிய ராகு 14 வயதிலிருந்து 32 வயசுக்குள்ள அவரை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு காவல்துறையில ஹை லெவல்ல போகக்கூடிய அத்தனை பண்புகளையும் செய்திருப்பார். அந்த அந்த அதற்கான தகுதியோடு அவர் இருக்கிறதுனால மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 4 இடங்கள்ல ராகு நன்றாக இருக்கணும், உச்சனுடைய வீட்டில் இருக்கணும், அவரை வந்து நல்ல சுபகிரகங்கள் பார்க்கணும். குரு செவ்வாய் சனியின் தொடர்பே ராகுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இங்கே செவ்வாய் சனி சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சரியா? செவ்வாய் சனி சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக அனைத்து நிலைமைகளிலும் இவருடைய இளம் வயதிலேயே வந்த ராகு திசை அவரை வந்து ஒரு உயர்நிலை அதிகாரிக்குரிய அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு, அதன் பிறகு நடந்த குருதசை அந்த செவ்வாயுடன் சேர்ந்து சுபத்துவ அந்த பாபத்து சுபத்துவ அமைப்பில், அதாவது குரு செவ்வாய் குருமங்கல யோக அமைப்பில் சனியுடன் சேர்ந்து குரு பாபத்துவத்தில் இருந்தாலும் அங்கே குருவின் செவ்வாயின் ஆதிக்கமே தூக்கலாக ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற அமைப்பில் குரு அதை கண்டினியூ பண்ணி இப்போ சனி திசையில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்நிலை அதிகாரியாக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தை புரியும் போதே நான் சொல்லுகின்ற அத்தனை தத்துவ சுபத்துவ பாபத்துவ அமைப்பு கோட்பாடுகள் மிக அருமையாக பொருந்தி வருவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்லுவது தான் இல்லை, நீங்களே உயரதிகார அமைப்பில் இருக்கின்ற அத்தனை பேரையும் பார்த்துருப்பீங்க. அவருடைய ஜாதகத்தை நீங்களே கேட்டு வாங்கலாம். உங்களுக்குடைய சொந்தக்காரர் யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம், அவருடைய ஜாதகத்தை பார்த்தீர்களே ஆனால் கூட நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தத்துவம் மிக சரியாக 100% பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த காவல்துறை அதிகாரியுடைய ஜாதகத்தை இப்போது போட்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.